இரத்த ஓட்டத்திலேருந்து அதாவது ஆக்சிஜன் வந்து இரத்த அணுக்களை ஹீமோக்ளோபினை ஆக்குது. அந்த ஹீமோக்ளோபினை தயார் நிலைக்கு கொண்டு வர்றதுக்கு இந்த ஹார்மோன்ஸை சுரக்குது. ரெனின்கிற ஹார்மோன் வந்து இரத்த அழுத்தத்தை சீரமைக்க உதவுது. இந்த கால்சிட்ரையால் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து எலும்புகளில் உள்ள கால்சியத்தை குறைவாக்காமல், அதாவது குறைவு ஏற்படாமல் பாதுகாக்குது. ஸோ இந்த வேலைகள், இதுக்கும் மேலான வேலைகள்லாம் வந்து கிட்னி செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. இப்போ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பழமொழி சொல்கிறேன். நீ முரமாக இரு, சல்லடையாக இராதே அப்படின்ட்டு ஒரு பழமொழியை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. முரத்தில் வந்து நல்லவைகளை தக்க வச்சுக்கிட்டு அந்த உமியெல்லாம் பறந்துடும். சல்லடையில் நல்லவையெல்லாம் கீழே வந்துடும். சல்லடையில் அந்த கழிவுகள்லாம் நின்றும் ஒரு பொருளை போட்டு இது பண்ணால். அது மாதிரி கிட்னி வந்து நல்லவைகளை ரத்தத்தில் தக்க வச்சுக்கிட்டு நச்சுத்தன்மையை வெளியேற்றி விடுது. நம்ம வேலை செய்யும்போது நம்ம தசைகள்லேருந்து ஒரு செல்கள் வந்து சிதைவடையும். கிரியாட்டினின் பாஸ்பேட் அப்படிங்கிற ஒரு செல்கள் வந்து சிதைவடையும். அதில் எஞ்சுகிற கழிவுகள் தான் வந்து கிரியாட்டினின். இந்த கிரியாட்டினின் வந்து நார்மலான சிறுநீரகம் இருக்கிறவங்களுக்கு அது வந்து வடிகட்டி வெளியேறிடும். அந்த சிறுநீரகம் பழுதடையும் போது அந்த இரத்தத்தில் அந்த கிரியாட்டினின் இருக்கிறது. ஸோ இதெல்லாமே வந்து மருத்துவ நிலைகள் அப்படிங்கிறது ஒவ்வொரு கட்டமாக நம்ம வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தணும். இந்த ஆரம்ப இதுனா வெறும் கிட்னினா கிட்னி தான் வந்து பழுதடையுது அப்படின்னா, கிட்னி பழுதடைகிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் உடலுக்குள்ளே நடக்கும். கிட்னி இருதயத்தோடு சம்மந்தப்பட்டு பழுதடையலாம், மண்ணீரலோடு சம்மந்தப்பட்டு பழுதடையலாம், நுரையீரலோடு சம்மந்தப்பட்டு பழுதடையலாம், கல்லீரலோடு சம்மந்தப்பட்டு பழுதடையறான். ஸோ இந்த மாதிரி வெறும் கிட்னினா கிட்னி மட்டும் அப்படின்னு இல்லை, எல்லாமே வந்து கனெக்டட் பேசிக்கில் தான் இருக்குது. அதனால் இது ஒரு உறுப்பு வந்து கஷ்டப்பட்டுச்சுன்னா இன்னொரு உறுப்பும் வந்து பாதிக்கப்படும். சரி, இப்போது வந்து கிட்னி இருதயம் சம்மந்தப்பட்ட நோய்கள் வரும்போது சிம்டம் எப்படி இருக்கும்? மார்னிங் 11 ரெண்டு மணிக்குள்ள ஒரு விதமான நம்னஸ் கை விரல்களில் ஏற்படும். சின்ன சின்ன விஷயங்கள் தான் இருக்கும், அதை பெருசாக எடுக்காமல் இருக்கிறவங்க தான் நிறைய பேர். ஆனால் அதை பாருங்க, இதுதான் விழிப்புணர்வுக்கான நேரம். சின்ன சின்ன விஷயங்களை கவனித்து கூர்ந்து அதை வேரோடு கலைஞ்சிட்டா நோய் முத்தி போக வேண்டிய அவசியமே இருக்காது. மாற்று கிட்னி, அதாவது மாற்று சிறுநீரகம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. உங்களுடைய உறுப்புகளோடு நீங்கள் சந்தோஷமாக இருங்க, ஆரோக்கியமாக இருங்க. பொறுத்தார் பூமி ஆழ்வார்ங்கிறது பழைய மொழி, பொறுத்தார் ஆரோக்கியம் பார்ப்பாருங்கிறது புதிய மொழி. உங்களுடைய அந்த இருதயம் கிட்னி சம்மந்தப்பட்ட சிம்டம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த நம்னஸ் ஏற்படும். இன்னொன்று, 3 மணிலேருந்து 7 மணிக்குள்ள ஒரு விதமான பதட்டம் ஏற்படும். பதட்டத்தோடு சேர்ந்து ஒரு பயம் ஏற்படும். இந்த பயம் வந்து இந்த கிட்னியோட எமோஷ்னலோடைய தன்மை. பயம் வந்து ஆட்டோமேட்டிக்காக பதட்டம் வந்துடும், பதட்டம் வந்து ஆட்டோமேட்டிக்காக பயம் வந்துடும். இந்த பயமே மூளையை யோசிக்க விடாது, ஏதாவது செஞ்சு அதை சரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்கிடும். ஒரு சிலவங்களுக்கு விழா பக்கத்தினுடைய அடியில் வலிக்க ஆரம்பிக்கும். ஒரு சிலவங்களுக்கு வெறும் பின்னங்கால்கள், குதிகால்கள் வலிக்க ஆரம்பிக்கும். இது மட்டும் இல்லாமல் காலில் நரம்புகள் எல்லாமே வந்து ஒரு மாதிரி விண்ணு விண்ணுங்கிற வலியோட
ரொம்ப கடினமான வலி. ஒரு 10 அடி நடக்கிறதுக்கு அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க, ரொம்ப சோர்வாக இருப்பாங்க. இதெல்லாம் வந்து ஹார்ட்டோட கிட்னி கெட போகிறதுக்குரிய அறிகுறிகள். பின்னந்தலை வலிக்க ஆரம்பிக்கும், கண் பார்வை வித்தியாசப்படும், இது அடுத்த ஸ்டேஜ். அதுக்கப்புறம் கை கால்லாம் நடுங்க ஆரம்பிக்கும், இது அடுத்தடுத்த ஸ்டேஜ் வரும்போது உங்களுக்கு அந்த மாதிரி சிம்டம்லாம் வரும். கை கால் நடுங்கும்போது நரம்பு சம்மந்தப்பட்டதுன்னு நினைப்பாங்க, கை கால் வலிக்கும்போது தசைகள் சம்மந்தப்பட்ட நோய்கள்னு நினைப்பாங்க. இப்படியே அவங்க வந்து இந்த கிட்னியில் என்ன நடக்குதுங்கிறத அவங்க வாட்ச் பண்ணுற திங்கிங்கே இல்லாமல் இருக்கும். இது ஹார்ட்டுக்கும் கிட்னியும் சம்மந்தப்படும்போது ஏற்படுற சிம்டம்கள். கீழ்கண்ட நோய்களுக்கு நிஷா அக்குபஞ்சர் கிளினிக்கில் சிறந்த சிகிச்சை அளிக்கப்படுகிறது. கிட்னி மற்றும் சிறுநீர்ப்பை நோய்கள், சர்க்கரை வியாதி, கல்லீரல் மற்றும் பித்தப்பை நோய்கள், வயிறு சம்பந்தப்பட்ட அனைத்து நோய்கள், இருதய நோய்கள், நுரையீரல் சம்பந்தமான அனைத்து நோய்கள், முகவாதம் கண்வாத நோய்கள், மூச்சுக்குழாய் நோய்கள், கழுத்து வலி, எலும்பு வலி, குடல்வால் நோய், இரத்த குழாய் நோய்கள், பெண்கள் சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் மூளை சம்பந்தப்பட்ட நோய்கள் போன்றவற்றிற்கு WHO என்கிற உலக சுகாதார மையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட இந்த மருந்தில்லா மருத்துவ முறையான அக்குபஞ்சர் மூலம் சிறந்த சிகிச்சை பெற தொடர்பு கொள்ளவும். நிஷா அக்குபஞ்சர் கிளினிக் அண்ட் இன்ஸ்டியூட், நம்பர் 16, VP காலனி, சவுத் ஸ்ட்ரீட், அயனாபுரம், சென்னை 23. ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் செல் 09381200229, 044-320-2229, கோஆர்டினேட்டர் 9380555557. எங்களது இமெயில் முகவரி healernisa@yahoo.com. எங்களுக்கு வேறெங்கும் கிளைகள் இல்லை. இந்த நிறுவனம் சகல சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு நடைபெறுகிறது. விழா பக்கத்துக்கு அடியில் இந்த மூத்திரக்காய் கிட்னி ரொம்ப ஒரு மாங்காய் சைஸ் அளவில், ஒரு கைப்பிடிமான அளவில் இருக்கும். இதில் நெஃப்ரான்கிற ஒரு தொகுதி, அதில் நுண்ணிலைகள், ரொம்ப மெல்லிய நுண்ணிலைகள், இந்த நெஃப்ரான்களை சுற்றி ஒரு தொகுதியாக கிளாமரூலஸ்ங்கிற ஒரு பார்ட் இருக்குது. அதில் இந்த இரத்த நாளங்கள், நுண்ணிய இலைகள், ஒரு கப் மாதிரி அமைப்பு இருக்கும். அதில் வேகமான ஒரு இரத்த ஓட்டத்தோடு அதில் அழுத்தத்தை ஏற்படுத்தி அதுலேருந்து இரத்தமும் நீரும் தனியாக பிரியும். இந்த நீர் தான் வந்து யூரிக் ஆசிடாக, அதாவது யூரிக் அமிலமாக உங்களுக்கு வெளியேறுது. இந்த இது வந்து அப்படி யூரின் ட்ராக் வழியாக, சிறுநீர் குழாய்கள் வழியாக சிறுநீர் வந்து சிறுநீர் பையில் சேகரிக்குது. இது இடுப்பு எலும்பு, சிறுநீர் பை வந்து இடுப்பு எலும்பு குழி பகுதியில் இந்த சிறுநீர் பை இருக்குது. அது ஒரு பலூன் மாதிரி இருக்கும். ஒரு ஆரோக்கியமான சிறுநீரகம் நமக்கு சங்கடம் அளிக்காமல் ஒரு 1.5 லிட்டர் நீரை தேக்கி வைக்கும். இந்த சிறுநீரில் அதை தான் வந்து யூரின் அப்படிங்கிறது, யூரியா கலந்த நீர், நைட்ரஜன் மிக்சடானது. இப்படி தான் வந்து கிட்னியும் சிறுநீர் பையும் கனெக்டடாக இருக்குது. சிறுநீர் பையில் பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அது கிட்னியை தாக்கும். கிட்னியில் அந்த ட்ராக்கில் பிரச்சனை, ரீனல் அந்த ட்ராக்கில் பிரச்சனை ஆனாலும் கிட்னியை தாக்கும். முதல் வேலை செய்ய கஷ்டப்படும், அப்புறம் வேலையை ஸ்டாப் பண்ணும். இந்த வேலை செய்ய கஷ்டப்படுங்கிறது வந்து விழா பக்கத்தில் ஒரு விதமான வலியை ஏற்படுத்தும். யூரினரி இன்ஃபெக்ஷன் ஆனாலும் அந்த வலி தொடர்ந்து இருக்கும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய வேலைகளை கடினமாக்கி அந்த பாக்டீரியாஸ் வந்து அந்த வேலைகளை ஸ்டாப் பண்ணுறதுக்கு முற்படும். இப்படி தான் கிட்னியுடைய வாழ்க்கை முறை இருக்குது. இந்த கிட்னியுடைய உணர்வுகள்னு பார்க்கும்போது அவங்களுக்கு இந்த பய உணர்வு தான் அதிகமாக இருக்கும். இந்த பய